வெல்கம் பேக் டு பிரியாஸ் கார்னர். இப்போ நம்ம அந்த தாடி அவரைக்காய் எப்படி செய்யணுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவை தாடி அவரைக்காய் பண்ணுறதுக்குன்றத பார்க்க போகிறோம். அவரைக்காய், இது பேர் தாடி அவரைக்காய். இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான அவரைக்காய். இது வந்து நம்ம யூஷுவல் லெக்யூமை விட இது இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் நல்ல நான்வெஜ் மாதிரி கறி மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது தாடி அவரைக்காய். ஸோ நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணுற மாதிரியே இதை பண்ண போகிறோம். இது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இதோட சீட்ஸ் கிடச்சதுன்னா இதை போட்டு வளர்த்துக்கலாம், வீட்டில் சீக்கிரமாக வளர்ந்துடும். இது ஒரு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, வீட்டு தோட்டத்துலேருந்து, வீட்டில் டெரஸ் கார்டனில் போட்டு வச்சுருந்த கொடியிலேருந்து எடுத்தது. ஃப்ரெஷ்ஷாக கொடியில் பறிச்ச அவரைக்காய் வீட்டிலேயே வளர்ந்தது. தடி அவரைக்காய் கட் பண்ணால் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஸ்பெஷல் அவரைக்காய் மட்டும் இல்லாமல் ஆர்டினரி அவரைக்காவையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த எது பண்ணாலும் இதே ப்ரொசீஜரில் தான் பண்ணலாம். இது கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி இருந்ததுனால இதையும் சேர்த்து வச்சு பண்ணிகிட்ருக்கோம். தடி அவரைக்காய் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள், ஸோ அதுக்கு தாடி அவரைக்காய், நார்மல் அவரைக்காய், வெங்காயம் வதக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, பூண்டு, இது வந்து மலை பூண்டு, யூ கேன் யூஸ் ஆர்டினரி நார்மல் பூண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கார்லிக், நார்மல் கார்லிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொன்ன மேஜிக் மிளகாத்தூள், இது இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்லை, யூ கேன் ஸ்டில் யூஸ் மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், தனியாத்தூள். இந்த அவரைக்காய் பொரியலுக்கு கொஞ்சோண்டு கோகோனட் ஸ்க்ரேப் மேலே தூவுறதுக்கு ஃபைனலாக, இது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் மோஸ்ட்லி கோகோனட் ஸ்க்ரேப் யூஸ் பண்ணுங்கள். கோகோனட் ஸ்க்ரேப் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூனும் 1/2 டேபிள் ஸ்பூனும் ஆயில் தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ தாடி அவரைக்காய் செய்ய போகிறோம். ஒரு 1 or 2 teaspoons இல்லைன்னா டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். ஆயில் கம்மியாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் கொஞ்சம் ஓகேவாக சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே தேவையில்லை இதுக்கு. ஸோ இந்த ஆயில் சூடாக கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்க்க போட்டுருவோம். இதில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எதுவும் போட தேவையில்லையா? என்ன போச்சு, காரம் போச்சு, அந்த காரம் நல்லா ஸ்பைஸியாக வேணும். இல்லை காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஸ்பைஸ் பிடிச்சவங்க, ஃப்ளேவர் பிடிச்சவங்க காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ இன்னும் ரெண்டோ இந்த இடத்துலையும் பிரித்து போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்யணும், மைல்டாக செய்கிறோம், அதனால் இந்த காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ போடலை. ஒன்லி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். மலை பூண்டுன்றதுனால கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோம். இதே குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டுனா டைரெக்டாகவே அப்படியே முழு பூண்டை போடலாம். இந்த மசாலா அரைக்கிறாங்க, எப்பவுமே வெங்காயத்தை நீங்கள் காய்கறி பொரியல் பண்ணும்போது ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காயம், அனியன் வந்து ஓரளவுக்கு அந்த பிங்கிஷ் ஆனாலே நல்லா இருக்கும்.
ஸோ இப்போ அந்த தாடி அவரைக்காவையும் நார்மல் அவரைக்காவையும் இந்த சைடில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு லைட்டாக கலந்த உடனே தக்காளி ஃபைன்லி சாப்டாகவும் போடலாம் இல்லைனா ஃபிசிக்கலாகவும் போடலாம், அதில் லைட்டாக ஒரு தொக்கு மாதிரி மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான். ஸோ நார்மல் அவரைக்காய் யூஷுவல் அவரைக்காவையும் நம்ம இதே மெத்தடில் தான் பண்ணணும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மிளகு மஞ்சத்தூள் ஜஸ்ட் அபவுட் வாட்டர் டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியா. ஸோ மேஜிக் மிளகாத்தூள் இருந்தாலும் இதே மாதிரியே போடலாம், ஏன்னா அதில் வந்து நான் ஆல்ரெடி தனியாக கலந்ததுனால தனியாக போட மாட்டோம். இப்போ நாங்கள் வெறும மிளகாத்தூளையும் வெறும் தனியாக தூளையும் போட்டே காமிக்கிறோம் கொஞ்சம் ஸ்லைட்டாக டேஸ்ட்டுக்காக. அந்த மிக்ஸ்டு மிளகாத்தூள் ஏன்னா அதில் ஜீரகம் வெந்தயம் அதெல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதில் ஜீரகம் மிளகு எல்லாம் இருக்கிறதுனால அந்த இல்லைனா நீங்கள் தனியாக ஜீரகத்தூள் மிளகு தூள் அண்ட் ஃபெனல் சீட்ஸ் அது என்னது சோம்பு தூள் அதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா யூஸ்வலாகவே எந்த பொரியலுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஃபார் டேஸ்ட் இது அரவுண்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. அம்மாவது எப்போவுமே கையளவு தான், மோஸ்ட் ஆஃப் தெம் கையளவு தான் போடுவாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் இது ஃபுல்லாக முழுகணும் அப்படின்லாம் கிடையாது, அது வெட் ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ஏன்னா அந்த காயும் அனியனுமே தண்ணி நல்லா விடும். அதுலேயே அது வெந்துடும். கொஞ்சம் சூடு ஏறின உடனே இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் சொன்ன மாதிரி தாளிக்கும் போது போடலன்னா கூட இந்த ஸ்டேஜில் கூட பெருங்காயத்தூள் போடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறோன்றது நான் காமிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான். இது ஒரு டிப் மாதிரி தான் நான் அந்த பெருங்காயத்தூளை நடுவில் ஆட் பண்ணுறதை காமிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அந்த பெருங்காயத்தூளை வந்து மறந்துட்டாங்கன்னா திருப்பி ஆட் பண்ண பயப்படுவாங்க, ஐயோ ஸ்மெல் வருமோன்ட்டு. ஆக்சுவலாக அது ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக அந்த ஸ்மெல் தெரியும், இல்லைனா அது ரொம்பலாம் ஸ்மெல் தெரியாது, கரெக்டாக மர்ஜ் ஆகிடும் இந்த டிஷ்ஷோட சேர்ந்து. கவர் பண்ணி வைக்க போகிறோம். இது ஒரு 10 to 15 minutes ஆகும், டிபெண்டிங் ஆன் அந்த அவரைக்காய் எவ்வளோ முத்தல் இருக்குது. எலசாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இதை திறந்து பார்ப்போம். ஸோ இது அரவுண்ட் 15 minutes ஆச்சு, ஏன்னா இந்த புது தாடி அவரைக்கான்றது லைட்டாக அதை விட ஒரு முத்தல் மாதிரியான கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ 15 minutes ஆச்சு. இப்போ ஃபைனலாக இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே கொஞ்சோண்டு சாகியாக இருக்கணும், ரொம்ப ட்ரையாகவும் இருந்தால் அந்தளவுக்கு சப்பாத்தி கோல் அந்த மாதிரி ஐட்டமுக்கு தொட்டு சாப்பிடணுன்னும் போது கொஞ்சம் இந்த மாதிரி சாகியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் திருவலை போட்டு கலந்து எடுத்துட வேண்டியதான். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்து இந்த மாதிரியான காய்கறியை ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். போட்டுட்டு கடைசியாக தாளித்து எடுத்துட வேண்டியதுதான். நம்ம இப்போ தாளித்து போட்ட மாதிரி அந்த இதை பண்ணாமல் வெறும தக்காளியையும் இந்த அவரைக்காவையும் அந்த மஞ்சத்தூள் அதெல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு விசில் எடுத்துகிட்டு கடைசியாக இதில் எண்ணெயில் போட்டு அந்த காய் ஆட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து அந்த வெந்தக்காயை ஆட் பண்ணுவீங்க, வேறு ஒன்றுமே இல்லை டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி இப்படி கலரி வந்து இதே மாதிரி ஃபைனலாக தேங்காய் திருவலை போட்டு இறக்கிடலாம். தேங்காய் திருவல் போட்டால் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக பண்ணுறதை விட. ஸோ நவ்
இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ இப்போ இந்த அவரைக்காய் பொரியல சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ ஒன் மோர் டைம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் இல்லாமல் கம்மியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வேகிற டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் போட்டு செய்யலாம். குக்கரில் போட்டு செய்கிறது இஸ் நாட் அ வெரி ஹெல்தி வே ஆஃப் குக்கிங், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அதில் நேரம் எடுக்குது இல்லை கொஞ்சம் முத்தலாக இருக்குதுன்ற பட்சத்தில் டேஸ்ட்டாக வரணும்னா ஒரு விசில் குக்கரில் போட்டு சர்வ் பண்ணுங்க. அவரைக்காய் பொரியல், தாடி அவரைக்காய் பொரியல் இஸ் ரெடி ஃபார் சர்விங். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, யூஸ்வலாகவே அவரைக்காய் பார்த்தீங்கன்னா மட்டனோட சேர்த்து செய்யலாம். இந்த தாடி அவரைக்காவும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு இதுவும் வந்து மட்டனோட சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வெஜிடேரியன் கம் வெஜிடேரியன் சேர்த்த மாதிரி வெஜிடபிள் சேர்ந்த நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் நிறைய நான் எங்களுக்கு பண்ண தெரியும், அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தாடி அவரைக்காவோ இல்லை நார்மல் அவரைக்காவையோ மட்டனோட சேர்த்து செய்யலாம். அதே மாதிரி முறுக்கா மட்டனோட சேர்த்து செய்யலாம். அதுக்கு பேர் விருதுநகர் மட்டன் குழம்புன்னு சொல்லுவாங்க, பட் யூஸ்வலாகவே நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாமும் நான் ரியாஸ் கானலில் ஆட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், பெல் பட்டன் அமுக்குங்க. கீப் லைக்கிங், கீப் கமெண்டிங் அண்ட் கீப் ஷேரிங்.